சிவா. நான் வந்து தேனி மாவட்டம் போடி தாலுகா மேலச்சக்குனாவரம்ன்ற கிராமம். இப்போ வந்து நான் வந்து மிளகா போட்டிருக்கேன். மிளகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உரமிறதலை பற்றி சொன்னேன். இப்போ இது வந்து உரமிறதலன்னு பார்த்தீங்கன்னா மிளகா நாற்று போட்டதுக்கப்புறம் ஒரு 15-20 நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல் உரம் கொடுக்குற மாதிரி, முதல் உரம்ன்றப்ப வந்து நம்ம பக்கம் பாசி 17-15 அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் வகைகள் கூட கூமிக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 1 கிலோ. இப்போ உரம்ன்று பார்க்குறப்ப வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பக்கம் பாசினு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 50 கிலோ. இது நம்ம இது கூட கூமிக்கு சேர்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா கலப்பு வந்து ஒரு ஒவ்வொரு 25 நாளுக்கும் ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ப்ராப்பராக கரெக்டான உரம் வந்து கரெக்டாக இது கொடுத்தோம் அப்படின்னா முதல்ல ஒரு 3 மாதங்களை வந்து நம்ம நல்லா ஈல்டு எடுத்துக்கிறோம். 3 மாதங்களுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா செடி வந்து அதோட கொஞ்சம் கொஞ்சமாக அதோடய தன்மை இழந்துக்கும். இழந்து வரப்போ தெரியும் ஆரம்ப கட்டத்தில் அவங்க நீங்கள் வந்து ஒரு 10 மூடை எடுத்திருப்பீங்க. ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மூடைகள் குறையும். மூடைகள் குறையிறத வச்சு நீங்கள் கணிச்சிக்கிறலாம் ஈல்டு குறையுது அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா செடியை வந்து நம்ம திரும்ப புதுப்பிக்கணும். புதுப்பிக்கன்றப்ப திரும்ப கரெக்டாக ப்ராப்பராக தளவு சேர்த்து கொடுத்து செஞ்சு அதுக்கு உண்டான உரங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொடுக்க வேண்டியது சிஎன், மைக்ரோ நியூட்ரியன்ட் உரங்கள், பொட்டாசி சத்து, இந்த மாதிரி அமோனியம் சல்ஃபேட்டு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி உரங்களை மாற்றி மாற்றி நம்ம கரெக்டாக அதுக்கு கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட ஈல்டு கரெக்டாக நல்லபடியாக இருக்குது. குறைந்தது ஒரு 5-6 மாதங்கள் வரைக்கும் இதில் நல்லா ஒரு ஈல்டு எடுக்கலாம்.